ஹை ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கிரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கும் சோயலுக்கும் இப்போ 3 இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டுங்க. கூகுளில் போயிட்டு tndalu.ac.in நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டு தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், 3 இயர்ஸ் எல்எல்பி லா டிகிரி கோர்சஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2021-2022 இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ் உள்ளே போகும். அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா லாகின் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் எல்எல்பி அஃபிலேட்டட் லா காலேஜஸ் டேட் க்ளோசிங், அதாவது அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு 6/10/2021 சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் சோயல் அதாவது எல்எல்பி ஆனர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாரி இருந்தால் 30/9/2021 நீங்கள் சாயந்தரம் 5:45 அப்ளை பண்ணியிருக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு தனியாகவும் சோயலுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கீங்களோ அந்த ப்ராஸ்பெக்டரை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லுமே படித்து பாருங்க. அந்த ப்ராஸ்பெக்டரில் என்ன டீட்டெயில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எலிஜிபிலிட்டி, எத்தனை லாஸ் சீட் இருக்குது, நம்ம கம்யூனிட்டி வைஸ் போனால் நம்மளுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு படிக்க முடியலன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும், ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனக்சஸ் கொடுத்துருக்காங்க. அனக்சஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி கீழே வரீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி கோடு என்ன, அது போன்ற விவரங்கள்லாம் இருக்கும். இதில் சில சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வேளை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே சீட்டு கேட்டிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டிக்கிட்டே நீங்கள் சைன் வாங்கி சீல் அடித்து நீங்கள் கவுன்சிலிங் அப்போ சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11வது அனக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அனக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்டோட பர்சன்டேஜை தனித்தனியாக கால்குலேட் பண்ணி உங்களை கவுன்சிலிங் அணிக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதை இந்த ரெண்டு பக்கத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி லாகின் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் லாகின்னு கேட்கும். நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி கேப்சாவை கொடுத்து லாகின் ஆகும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லாகின் ஆகும். அந்த ரிஜிஸ்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாகின் கீழே பாருங்கள், ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி க்ரியேட் ஆகிடும். அந்த யூசர் ஐடியை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் போட முடியும், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் எல்எல்பி அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு இல்லைன்னா 3 இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ் சோயலுக்கு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. இந்த நேம் பார்த்தீங்கன்னா 10th and 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதுமாரி இதில் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை இன்ஷியல் முன்னால் இருந்துச்சா முன்னால் கொடுத்துக்கோங்க, இன்ஷியல் பின்னால் இருந்துச்சுன்னா பின்னால் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேமை தெளிவாக கொடுத்துக்கோங்க. எதனால் ஒரு வேர்டு மாறினா கூட உங்களால் திருப்பி இதை திருத்த முடியாது. நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி போட்டு தான் ஒரு நியூ யூசர் ஐடி தான் க்ரியேட் பண்ண முடியுமே தவிர நீங்கள் இதிலே ரீகரெக்ஷன் பண்ண முடியாது, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான மெயில் ஐடியை கொடுங்க, வேலிட் மெயில் ஐடியை கொடுங்க. வேலிட் மெயில் ஐடினா நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கரண்ட்லேயே இருக்கிற மெயில் ஐடியை கொடுங்க. நீங்கள் வேறு யாருனா மெயில் ஐடியை கொடுக்காதீங்க, சரிங்களா. ஏன்னா கவுன்சிலிங் வந்தாலோ எதனா சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தாலோ உங்களுக்கு மெயில் மூலயமா தான் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க, இல்லை ஃபோன் நம்பர் மூலயமாவும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ன ஆர்டரில் கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த ஆர்டரில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் உங்களுடைய யூசர் நேம் கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி அதுக்கு பாஸ்வேர்டும் கூட, சரிங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தா ஆர்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை சயின்ஸ் படிச்சிருந்தா சயின்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, டெக்னாலஜி மெடிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா இதில் எந்த ஆப்ஷனோ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வராத எதனா ஒரு டிகிரி படிச்சிங்கன்னா நீங்கள் அதர்ஸ் பேச்சுலர் டிகிரின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் சயின்ஸுன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் பாஸ். நீங்கள் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் ஆகிடும். நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அந்த யூசர் ஐடி கேட்டுச்சு பார்த்தீங்களா, யூசர் லாகின்னு. அந்த யூசர் லாகின்ல உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய டேட்டா பர்த்தை என்ட்ரி பண்ணி கீழே இருக்க கேப்சாவை என்ட்ரி பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ நான் என்ட்ரி பண்ணுறேன் எப்படின்னு, என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டு என்னுடைய டேட்டா ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நான் சூஸ் பண்ண 3 இயர்ஸ் எல்எல்பி அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்துடுச்சு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இப்போ கீழே இருக்க கேப்சாவை என்ட்ரி பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு போக வேண்டியது தான் சரிங்களா. இப்போ லாகின் கொடுத்தா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. பர்சனல் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு டாக்குமெண்ட் அப்லோட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பேஜ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோடர். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, அது எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்குங்க சரிங்களா. இது நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் மூடில் மாற்றிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ப்ராசஸ் இருக்கா, 5 ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க, சிவிக் ஆஃப் நேட்டிவ். சிவிக் ஆஃப் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது கீழே வரீங்களோ அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கார்ப்பரேஷனில் வந்தீங்கன்னா கார்ப்பரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. முன்சிபாலிட்டி கீழே வந்தீங்கன்னா முன்சிபாலிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டவுன் பஞ்சாயத்து கீழே வந்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கார்ப்பரேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் மேலாக இருந்தால் மேல் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் டிரான்ஸ்ஜெண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மேல் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஆர் கார்டியனாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பேரண்ட் இருந்தால் பேரண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு கார்டியன் தான் இருக்காங்கன்னு சொன்னால் கார்டியன் கிளிக் பண்ணிக்கோங்க. பேரண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன் நான் இப்போ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேரண்ட் நேமை சரியாக கொடுங்க சரிங்களா. பேரண்ட் நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்னவோ அதில் ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா. என்னுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸை கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் டங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மதர் டங்கில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன மதர் டங்க் பேசுங்களோ அந்த மதர் டங்கை இதில் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியனாக தான் இருப்பீங்க மோஸ்ட்லி, அதனால் இந்தியன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம் ஆஸ் பர்மனெண்ட் அட்ரஸ். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றான்னு கேட்குறாங்க. ஒன்றா இருந்ததுன்னா இந்த டிக்கை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலிஜியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ரிலிஜியனோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து கிளிக் பண்ணிக்கோங்க, கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டின் கிளிக் பண்ணிக்கோங்க, முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஹிந்துன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் போடுவீங்க அப்ளிகேஷனு, அதனால் தமிழ்நாடு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் அட்ரஸில் என்ன டிஸ்ட்ரிக் கொடுத்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சென்னைன்னு கொடுத்தேன், அதனால் நான் சென்னைன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க. நீங்கள் பிறந்த அப்போ இப்போ இருக்கிற பார்த்தீங்களா, நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக் என்ன நேமோ அதை கொடுத்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாலுக் கேட்குறாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த தாலுக்கில் வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அந்த தாலுக்கை கொடுத்துக்குங்க சரிங்களா. கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி கீழே வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய கேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுடைய கேஸ்ட் கோடை பார்த்து சரியாக கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு பெரும்பாலும் இந்த அகமுடையார் தான் வருவாங்க. அதனால் அகமுடையார் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கேஸ்ட்டை தெளிவாக கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் படி சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஆக்குபேஷன் கேட்குறாங்க. உங்களுடைய பேரண்ட் ஆக்குபேஷன் என்னவோ அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விவசாயிகளாக தான் இருப்பாங்க, அதனால் அதர்ஸ் கொடுத்துக்குங்க, இல்லைனா அக்ரிகல்ச்சர் கொடுத்துக்குங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம், உங்களுடைய பேரண்ட் ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு 74,000 ரூபா போட்டுக்குங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் காலேஜ் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் காலேஜ் எந்த இடத்துல படித்து முடிச்சிங்க கேட்குறாங்க. கார்பரேஷனில் படித்து முடிச்சிங்களா, இல்லை முனிசிபாலிட்டியில் படித்து முடிச்சிங்களா, இல்லை டவுன் பஞ்சாயத்தில் படித்து முடிச்சிங்களா கேட்குறாங்க. நான் கார்பரேஷனே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ ஸ்டடிடு 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா கேட்குறாங்க. அப்படி படிச்சிருந்தா எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்குங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி காலேஜ் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த காலேஜ் நேம் என்னன்னு சொல்லிட்டு இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய காலேஜ் நேம் என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத வந்து எந்த மீடியம் கேட்குறாங்க. இங்கிலீஷில் தான் பெரும்பாலும் எழுதிருப்பீங்க யூஜி டிகிரி, அதனால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. இந்த இயர் ஆஃப் பாசிங் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி எப்போ முடிச்சிங்க, எப்போ பாஸ் ஆனீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த வருஷம் தான் பாஸ் ஆனீங்கன்னா ஒருவேளை 2021 போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்ரீலங்கனா இல்லை காஷ்மீரியா கேட்டிருக்காங்க. நோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேடு சிஸ்டமானு கேட்குறாங்க. நீங்கள் கிரேடு சிஸ்டமாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா சிஜிபிஏன்னு உங்களுக்கு அந்த மார்க்கெல்லாம் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கு இன்க்ளூடிங் லாங்குவேஜ் சேர்த்து உங்களுடைய சிஜிபிஏவை அதில் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஆஃப் கிரேட் பாயிண்ட் இன் கோர் மெயின் மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட். உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் இருந்தாலும் மெயின் சப்ஜெக்ட் இருந்தாலும் மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த கிரேட் பாயிண்ட்டை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல இருக்கிற கோர் மெயின் மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்டுக்கான பர்சன்டேஜை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிகிரி பேஸில் தான் நான் முடிச்சிருக்கேன். என்னுடைய யூனிவர்சிட்டி பிரகாரம் எனக்கு மார்க்கில் தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கிரேட் பாயிண்ட் கிடையாது, அதனால் நோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் மார்க் இன் ஆல் சப்ஜெக்ட் இன் தி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் சப்ஜெக்ட். அதாவது உங்களுடைய ஓவரால் மார்க் எவ்வளோ, உங்களுடைய ஓவரால் மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அந்த மார்க்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய ஓவரால் மார்க் என்னவோ அதை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த ஓவரால் மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த பர்சன்டேஜ்க்கு அந்த மார்க்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஆஃப் மார்க்ஸ் இன் பார்ட் 3. உங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்ட் 3ல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்டு. அந்த மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ எழுதின மார்க்கு, அந்த எழுதின மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்த மார்க்கு, அந்த எடுத்த மார்க்குக்கு உங்களுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கும், சில பேர் கம்மியான சப்ஜெக்ட் இருக்கும். உங்களுக்கான மார்க்கு உங்களுக்கான சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வரும். அதனால் நம்ம வீடியோவில் போயிட்டு பாருங்கள், நம்ம சேனலில் அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், சரிங்களா. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எடுத்த மார்க் என்னன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. எடுத்த மார்க் என்னன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணியாச்சு, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்கு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனை நீங்கள் படித்து பார்த்து எஸ்ஆர் நோ ஆப்ஷனை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் அப்போ அந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும், சரிங்களா. இந்த எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ் அண்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் அண்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போயிடும். அந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கேன்டு டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 100 KB-லிருந்து 350 KB-க்குள்ளே இருக்கணும், சரிங்களா. என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஃபோட்டோ ஒன்று கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இந்த ப்ரொவிஷ்னல் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று தான் அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ தான் பாஸ் பண்ணி வெளியே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் ஏற்கனவே டிகிரி முடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னா நீங்கள் உங்ககிட்ட டிகிரி இருக்கும், டிகிரி இருந்தால் நீங்கள் இந்த டிகிரி ஆப்ஷனில் டிகிரியை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அந்த ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபார்மெட்டில் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொதல் செம்மிலிருந்து 6th செம் இல்லைனா மொதல் செம்மிலேருந்து 8th செம் வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக மார்க் ஷீட்மெண்ட் தந்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு லாஸ்ட்லேயோ அல்லது ஃபஸ்ட்லேயோ உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு PDF டைப்பில் இருக்கணும், PDF-ஆக அப்லோட் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா. அந்த சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பேஜ் வரும். ப்ரிவ்யூ பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை யாரா டீட்டெயில் மாறுந்ததுன்னா கீழே பேக் ஆப்ஷனை கொடுத்துக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க டிக்ளரேஷன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ டு பேன்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ், இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுறீங்க, அதனால் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும். நீங்கள் பழைய மாரி ஆஃப்லைன் மூலம் டிடி எடுக்கக்கூடாது, அந்த டிடி எடுத்து யூனிவர்சிட்டிக்கு காட்டக்கூடாது, நான் ஃபீஸ் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுமாரி கட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். அந்த பேமெண்ட்டை கட்டி முடித்த உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆப்ஷன் வரும். உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் அல்லது PDF டைப்பில் வச்சுக்கினா நீங்கள் நேரடியாக அந்த கவுன்சிலிங் அப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்படி தான் இந்த 5 ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் LLB-க்கு சரியாக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா. இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.